இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ப்ராப்பராக எப்படி வீடியோ வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து பவித்ரன். நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பவித்ரன் டாக்ஸ். இன்னும் வர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஓகே, நிறைய பேர் வந்து ப்ராப்பரான வீடியோ வந்து அப்லோட் பண்ணதே கிடையாது, நிறைய பேர் டேக் இருந்தது கிடையாது, நிறைய விஷயங்களே ப்ராப்பராக பண்ணதே கிடையாது. ஓகேவா, அந்த மாதிரி ப்ராப்பராக வந்து எப்படி வந்து யூடியூப்ல வந்து அப்லோடு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் வந்து டெமோ மூலியமாக இன்றைக்கி வந்து காட்டுனேன். ஓகேவா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோடு பண்ண வேண்டியது இருக்கும், ப்ராப்பராக டைட்டில்லேருந்து எண்டிங் பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டுனேன். ஓகேவா, அதனால் வாங்க டெமோ வீடியோக்கு வந்து போகலாம். நிறைய பேர் லேப்டாப் பிசியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, பிகினர் கூட லேப்டாப் பிசியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் ஃபோனில் தான் யூஸ் பண்ணாங்க. அது எடிட்டாக இருக்கணும் இல்லை யூடியூப் வீடியோ அப்லோடாக இருக்கும் அந்த காலத்துலலாம் நானும் வந்து ஃபோன்லேயே சொல்ல ஒரு ஸ்டெப்பாக. ஃபஸ்ட் உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா, ஓப்பன் பண்ணிட்டீங்களா, ஓப்பன் பண்ணுறதுல மேலே 3 dots மாதிரி தெரியும் பாருங்க, அந்த 3 dots வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணுற டெஸ்டோமோ சைடில் வந்து போட்டுக்கிடுங்க. ஓகேவா, டெஸ்டோ சைடில் போட்டுக்கிட்டோன்னே யூடியூப் வந்து சர்ச் பண்ணிக்கிடுங்க, இல்லை யூடியூபோட ஐக்கான் வந்து தெரியும் பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா, கிளிக் பண்ணுறது என்ன நடக்கணும், யூடியூப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிக்கணும். ஓகேவா, யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆகிட்டோன்னா உங்கள் சேனலோட லோகோ வந்து தெரியும். அதே லைனில் வந்து மேலே பாருங்கள், யூடியூபோட வீடியோ வந்து அப்லோடு பண்ணதுக்கு ஐக்கான் மாதிரி தெரியும் பாருங்கள், லோகோ மாதிரி, அந்த இடத்த கிளிக் பண்ணுறோம். 2 options காட்டுதான், ஒன்று லைவ், ஒன்று யூடியூப் அப்லோடு. யூடியூப் அப்லோடை வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா, கிளிக் பண்ணிட்டோன்னா அடுத்த பேஜ்க்கு வந்து ஜம்ப் ஆகும். ஓகேவா, அடுத்த பேஜில் நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து ராவான குழுது வந்து என்னது அப்படி ஃபைல் வந்து காட்டும், அதனால் வந்து செலக்ட் யுவர் ஃபைல் அப்படின்னு ஒன்று குழுது காட்டும். ஓகேவா, அதில் வந்து ஃபைல்னு இருக்கலாம், அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி என்ன வீடியோ வந்து அப்லோடு பண்ணணுமோ அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா, அப்லோடு குழுது வந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும், அதை அடுத்த நம்ம வந்து ஃபுல் டு ஃபுல்லாக நிறைக்க வேண்டியது இருக்கும் ஒரு ஒரு ப்ராசஸாக. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில், டைட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்குள்ளே கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே கொடுங்க, 100 words வந்து கொடுக்கலாம் ஒரு டைட்டிலில் வந்து மேக்ஸிமம். ஓகேவா, அதனால் எவ்வளோக்குள்ளே உங்களால் அட்ராக்டிவ் டைட்டில் வந்து கொடுக்க முடியும் அவ்வளோக்குள்ளே கொடுத்துக்கிடுங்க. ஓகேவா, அடுத்த டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து 5 and 5000 லெட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதலாம். ஓகேவா, அதனால் வந்து எவ்வளோக்குள்ளே நீங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே கொடுங்க, டேக் கொடுங்க, அதுமாதிரி ஸ்லாஷ் டேக் கொடுங்க, அதில் லிங்க் கொடுங்க, அதில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வேறு என்ன லிங்க் வந்து நீங்கள் எவ்வளோக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணிக்கிடுங்க. வேறு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன விஷயம் வந்து சொல்லணுமோ அந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிக்கிடுங்க. ஓகேவா, அதுதான் நம்ம வந்து தம்ப்னெயில். தம்ப்னெயில் நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து நிறைய பேர் வந்து கஸ்டம் தம்ப்னெயில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து கஸ்டம் தம்ப்னெயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அட்ராக்டிவான தம்ப்னெயில் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் ஆகும். ஓகேவா, அதை அடுத்த நம்ம வந்து பார்த்தோன்னா பிளேலிஸ்ட். ஓகேவா, பிளேலிஸ்ட் வந்து தயவு செஞ்சு பண்ணி அதை டிக் பண்ணி இந்த மாதிரி வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து இது வரும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. ஓகேவா, அதை அடுத்த நம்ம வந்து பார்த்தோன்னா ஆடியன்ஸ், கிட்ஸ்க்கு மேக்காக இருக்கா இல்லை கிட்ஸ்க்கு இல்லையா, கிட்ஸ்க்கு இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, கிட்ஸ்க்கு இல்லைனா நோ கொடுங்க. தயவு செஞ்சு இந்த 2 விஷயத்தில் பார்த்து தயவு செஞ்சு பண்ணுங்கள். கிட்ஸ்க்கு வீடியோ வந்து பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து தயவு செஞ்சு கொடுத்து வச்சுருங்க. ஓகேவா, அதை அடுத்த நம்ம வந்து பார்த்தோன்னா 18 வயசு வீடியோ வந்து இது பார்க்கலாமா இல்லை பார்க்கக்கூடாதா, அந்த 2 குழந்தை எஸ் ஆர் நோ வந்து கொடுத்துருங்க. ஓகேவா, அதை அடுத்தால பேடு ப்ரொமோஷன், இந்த பேடு ப்ரொமோஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து ஏதாட்டும் இந்த வீடியோவில் வந்து பேடு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கீங்களா, ஏதாட்டும் ஒரு ஸ்பான்சர் அட்வர்டைஸும் எதுவும் வந்துச்சா இல்லை வரலையா அப்படின்னு இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லை யாரும் வரல அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகேவா, வந்துச்சுன்னா டிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நம்ம வந்து என்னென்னா வந்து டேக். ஓகேவா, இந்த டேக், இந்த டேக்ல நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து 500 tags வந்து எழுதலாம். ஓகேவா, மக்கள் எப்படிலாம் தேடுதாங்களோ அந்த 500 tags வந்து நீங்கள் தயவு செஞ்சு எழுதுங்க. ஓகேவா, டேக் வச்சு தான் நீங்கள் வந்து முன்னேறப்படும், இந்த கீவேர்ட்ஸ் வச்சு தான். அதனால் நீங்கள் கீவேர்ட்ஸ் வந்து பார்த்து நிதானமாக எழுதுங்க. ஓகேவா, அதை இடத்துல வந்து லாங்குவேஜ். ஓகேவா, லாங்குவேஜ் என்ன மாதிரினா கேப்ஷன் லாங்குவேஜ், எந்த மாதிரி லாங்குவேஜில் வந்து கேப்ஷன் வந்து வைக்கணும், இங்கிலீஷில் வைக்கணுமா இல்லை இந்த மொழியில் வைக்கணும் அப்படி கேப்ஷன் வந்து நீங்கள் வச்சுக்கணுங்க. இல்லைனா வந்து நீங்கள் அப்லோடு பண்ணணுன்னா அப்லோடு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், அது கீழே வந்து ஆப்ஷன் உண்டு. ஓகேவா, அதை அடுத்த நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து ரெக்கார்ட் அண்ட் டேட். ஓகேவா, லொக்கேஷன் எப்போ ரெக்கார்ட் பண்ணீங்க, எந்த லொக்கேஷன் வந்து பண்ணீங்க, அந்த ரெக்கார்ட் டேட்டில் வந்து ரெக்கார்ட் டேட் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கணுங்க. ஓகேவா, அதை அடுத்த நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து லொக்கேஷன், எந்த இடத்துல வந்து இந்த லொக்கேஷன் இந்த ரெக்கார்ட் பண்ணீங்க, அந்த லொக்கேஷனோட இடத்த வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கிடுங்க. ஓகேவா, இந்த விஷயம், அதை அடுத்த நம்ம வந்து பார்த்தோன்னா லைசன்ஸ், இது வந்து ஸ்டாண்டர்ட் லைசன்ஸா இல்லை காமன் கிரியேட்டிவிட்டி காமன் லைசன்ஸா, இந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் ரெண்டில் ஏதாட்டும் ஒன்று கொடுத்துவீங்க. ஓகேவா, அடுத்தால அலோ பப்ளிஷ் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இந்த 2 விஷயம் எதுக்குன்னா வந்து இங்கே வந்து நோட்டீஸ் வந்து எல்லாத்துக்கும் போகணும், இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டோன்னா எல்லாத்துக்கும் வந்து போகணும், அதனால இந்த 2 குழு அப்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகேவா, 2 tick mark வந்து பண்ணி வச்சுக்கோங்க கம்பல்சரியாக. அதை நம்ம வந்து பார்த்தோன்னா கேட்டகரி, கேட்டகரினா என்னென்னா வந்து கேட்டகரி என்ன மாதிரி கேட்டகரியான வீடியோஸ், இது வந்து பீப்பிள் லாகா இல்லைனா
என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வருது உங்கள் சேனல் வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கொடுங்க தயவு செஞ்சு ஓகேவா. அதான் ரேட் அண்ட் கமெண்ட் ஓகேவா. அந்த ரேட் அண்ட் கமெண்டில் வந்து நீங்கள் என்ன மாதிரி வந்து கமெண்ட் வந்து அலோவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கொடுங்க. எல்லோரும் பார்க்கணும்னா அலோவ் கொடுத்து கொடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. அதோட தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து ஐ கார்டும் வேறு ஸ்க்ரீன் ஹெண்டிங் கார்டும் ஓகேவா. அந்த ரெண்டு குழுது வந்து மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சஜஷன் நிறைய போகும் ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து ஐ கார்டு வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம் ஓகேவா. ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இதில் வந்து நிறைய குழுது ஐ கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வீடியோ, ஒன்று பிளேலிஸ்ட், உங்கள் சேனல், யூஆர், இந்த நாலு விஷயம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து நான் ஒரு இடத்துல வந்து வைக்கேன் பாருங்கள். அந்த வீடியோ வந்து எந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதுமாதிரி எத்தனை இடத்துல நீங்கள் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் தாராளமாக. ஆட் பண்ணி நீங்கள் எந்த குழு வீடியோவாக இல்லை பிளேலிஸ்ட்டாக பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ நான் ரெண்டு குழுத ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். எந்த இடத்துலனாலும் நீங்கள் வைக்கலாம் ஓகேவா. அது கீழே நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்தோன்னா இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா வந்து ஏதாவது கஸ்டமருக்கு வந்து மெசேஜ் எதுவும் சொல்லணுமா, இல்லைனா வந்து ட்ரீசர் என்ன மாதிரி குழுது இது வந்து அப்படின்னு நீங்கள் வந்து 20 லெட்டரில் வந்து இந்த குழுது வந்து கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து எதுக்காண்டி ஐ கார்டு வேறு என்ன மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா. மென்ஷன் பண்ணுற மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அந்த சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் 5 குழுது வந்து வீடியோ வந்து ஐ கார்டு வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ நாம வாங்க அடுத்தது போகலாம். எண்ட் ஸ்க்ரீனில் வந்து எண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. எண்ட் ஸ்க்ரீனில் வந்து இப்போ ஆட் பண்ணுறோம் ஓகேவா. ஆட் பண்ணுறோன்னா எலிமெண்ட்னு இருக்கும் பாருங்க, அந்த எலிமெண்ட்டை வந்து கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேவா. அந்த எலிமெண்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன் வைக்கிறோமோ அந்த எண்ட் ஸ்க்ரீனை வந்து அந்த குழுதை வந்து நீங்கள் வந்து நோட்டி வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து நான் வந்து சப்ஸ்கிரைபர் வைக்கணுமா, இல்லை வீடியோ வைக்கணுமா, இல்லை எந்த குழுது வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம் ஓகேவா. இப்போ நான் வந்து வைக்க பாருங்கள் இந்த இடத்துல, ஒரு இடத்துல வச்சுட்டேன்னா வச்சுட்டோன்னே நீங்கள் வந்து பாருங்கள் இந்த இடத்துல இப்போ வைக்கிங்கன்னா இப்போ வந்து மோஸ்ட் வீடியோ வந்து யார் பார்க்கா, இல்லை பெஸ்ட் வீடியோஸ் இருக்கா, இல்லைனா ஸ்பெசிஃபிக்கான வீடியோஸ் எதுக்கு சாய்ஸ் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் வச்சு வச்சுக்கலாம் வீடியோ எலிமெண்ட்காண்டி ஓகேவா. வீடியோ எலிமெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மூணு ஆப்ஷன் வந்து கேட்பாங்க, அதில் எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேவையோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து வச்சுக்கலாம் ஓகேவா தாராளமாக இந்த குழுதனாலும் ஓகேவா. இப்போ நம்ம அடுத்த எலிமெண்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அடுத்த எலிமெண்ட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா. சப்ஸ்கிரைபர்ஸும் அதே மாதிரி தான், எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த கார்னரில் நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக அந்த சைஸில் வந்து ஓகேவா. இந்த ரெண்டு விஷயம் அதேமாதிரி டைம் எவ்வளோக்குள்ளே நீங்கள் வந்து டைம் வந்து மாற்றணும், 5 நிமிஷம் வைக்கணும், இல்லை 2 நிமிஷம் வைக்கணும், இவ்வளோ நிமிஷம் வைக்கணும்னாலும் நீங்கள் வந்து டைம் வந்து மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக ஓகேவா. ரெண்டு குழந்தையும் நீங்கள் சேம் டு சேம் வச்சுனாலும் வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து டைமை வந்து நீங்கள் எவ்வளோனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா. வச்சுட்டோன்னு என்ன செய்யணும்னா அதேமாதிரி மேலே கார்னரில் சேவ் பட்டன் ஒன்று தெரியும் பாருங்கள், அந்த சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா. ஃபுல் டு ஃபுல்லாக சேவ் பண்ணி வச்சுட்டோன்னே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து கொடுக்கலாம் ஓகேவா. அந்த ரெண்டு குழுது முடிஞ்சிட்டா, ரெண்டு குழுது முடிஞ்சிட்டோன்னே அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் பட்டன் இருக்கா சைடில் கார்னரில், அந்த நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துட்டோன்னே இப்போ அடுத்தது வந்து பப்ளிஷ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் ஓகேவா. இந்த பப்ளிஷ் பேஜில் நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ இந்த வீடியோ வந்து ப்ரைவேட்டாக வைக்கணுமா அப்படின்னா வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம், இல்லை நான் வந்து யாராட்டும் வீடியோ பார்த்துட்டோன்னா அடுத்த ஆள் வீடியோ பார்க்கணும்னாலும் கூட நீங்கள் வந்து அடுத்த ஆள் வீடியோ பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மூணு லிஸ்ட் அவுட் வந்து இருக்கும் ஓகேவா. நீங்கள் ப்ரைவேட் வைக்கணும் ப்ரைவேட் வச்சுக்கலாம், அன்லிஸ்ட் பண்ணணும்னா அன்லிஸ்ட் பண்ணிக்கலாம், பப்ளிக்கில் வைக்கணும்னாலும் பப்ளிக்கில் வச்சுக்கலாம். பப்ளிக்கில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது வந்து ப்ரீமியம் லைவ் ஓகேவா. ப்ரீமியம் லைவ் வந்து ப்ரீமியம் லைவில் வந்து அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா ப்ரீமியம் லைவ் வந்து ஓடிட்டு இருக்க சொல்லியே வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் 1, 2, 3 போட்டு ஓகேவா. அதை இடத்துல ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேவா. எந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணுமோ அந்த டைமில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து டேட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது, அந்த டேட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். எந்த டேட்டில் வந்து நீங்கள் அப்லோடு பண்ணணும், இந்த டேட்டில் அப்லோட் பண்ணுமா, இல்லை இன்றைக்கி வந்து அப்லோடு பண்ணணும், நீங்கள் வந்து டேட் வந்து கொடுத்து டைமிங் கூட வைக்கலாம். ஃபுல் டு ஃபுல்லாக எந்த டைமிங்கில் வந்து அப்லோட் ஆகணும், சாயங்காலம் ஆகணுமா, இல்லை காலையில் ஆகணுமா, எந்த டைமிங்கில் வைக்கணும்னு வச்சுக்கலாம் ஓகேவா. அதாவது டைம் ஜோன் இப்போ வந்து தமிழ்நாடுக்கு வந்து வைக்கிங்களா, இல்லை இந்தியாவுக்கா, இல்லை எந்த ஃபாரினில் வந்து வைக்கிங்க. இப்போ வந்து உங்கள் மொழி பொறுத்து இருக்குது ஓகேவா. இப்போ ஃபாரின் இங்கிலீஷில் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷில் வந்து எந்த நாடு வந்து பார்க்கு, கனடாவா, யூஎஸ்ஏவா, அங்கே உள்ள டைமிங் படி நீங்கள் அப்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை இந்தியா டைமிங் பண்ணுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா. இதில் ஒரு ஸ்பெஷல் குழுது ஒன்று இருக்குது, இதுலேயும் வந்து ப்ரீமியம் லைவ் வந்து வைக்கலாம் ஓகேவா. செட் பண்ணி அதே மாதிரி டிக் மாதிரி இருக்கும் பாருங்கள் பாக்ஸில் வந்து, அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணி நீங்களும் இதுலேயும் ப்ரைம் லைவ் வந்து பண்ணலாம் ஓகேவா. அதை அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் கடைசியாக,
ஷெட்யூல் ஆப்ஷன் அந்த குழுவை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே இப்படி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா, கடைசியில் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். இப்படி வந்துட்டுனா உங்கள் யூடியூப் வந்து ப்ராப்பராக ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு, இப்படி தாங்க ஒரு ப்ராப்பரான வீடியோ வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களாங்க இப்படி தான் வந்து ஒரு ப்ராப்பரான வீடியோ வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டிங் வரை நான் வந்து சொல்லியிருந்தேன், இப்படி தான் வந்து ஒரு டைட்டில்லேருந்து கீவேர்ட் ரெக்கார்டேட் அந்த கொடுத்து இந்த எல்லாம் நிறைச்சா தாங்க உங்களுக்கு வந்து சஜஷன்லேயே வீடியோ வந்து போகும். ஓகேவா, இதுதான் ஃபுல் டு ஃபுல்லாக வந்து ஒரு ப்ராப்பரான கொழுது வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா, இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோத் ஆகும். ஓகேவா, அன்றைக்குமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையானு. அதே மாதிரி யூடியூப் பற்றி உங்களுக்கு எதுவும் கேள்வி கேட்கணும் கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், இன்னும் வேறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா, இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிட்டு தான், நன்றி, வணக்கம்.